சுதந்திர இந்தியாவின் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞான உலகை செய்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. 90களின் மிக பிரபலமான டிவி தயாரிப்பு நிறுவனம் தான் வீடியோகான். இந்திய வங்கிகளில் அவர்கள் வாங்கியிருந்த கடன் மட்டும் 42,000 கோடி. அதில் 2,900 கோடி மட்டுமே இதுவரை திரும்ப பெறப்பட்டது. மீதமுள்ள 39,100 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து மக்கள் தலையில் துண்டு விரித்திருக்கிறார் மோடி. இன்று வீடியோகானின் பெரும் பங்குகளை கைவசம் வைத்திருப்பது வேறு யாருமல்ல, சாட்சாத் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை முதலாளியான வேதாந்தா நிறுவனம் தான். ருச்சி சோயா பிரபலமான சமையல் எண்ணெய் தயாரிப்பு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் கடன் 9,400 கோடி. இதில் 4,400 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார் நரேந்திர மோடி. இப்போது இந்த நிறுவனம் பாஜகவின் சங்கி சாமியாரான பாபா ராம்தேவிடம் விற்கப்பட்டிருக்கிறது. DHFL வீட்டுக்கடன் வசதி நிறுவனம் வங்கிகளில் வைத்திருந்த நிலுவைத் தொகை 1,00,000 கோடி. இந்த நிறுவனத்தை பிரிமல் குரூப் ஆப் கம்பெனிஸ் 34,250 கோடிக்கு விலைக்கு வாங்கியது. இதில் வங்கிகளுக்கும் பங்குதாரர்களுக்கும் ஏற்பட்ட இழப்பு மட்டும் 63,000 கோடி. பூஷன் ஸ்டீல் நிறுவனத்தை 32,000 கோடிக்கு விலைக்கு வாங்கியது டாடா ஸ்டீல்ஸ் நிறுவனம். இந்த விற்பனை பரிமாற்றத்தில் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய 18,000 கோடி கடன் நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்து அறிவித்திருக்கிறார் மோடி. இதேபோல SR ஸ்டீல்ஸ் நிறுவனத்தை லட்சுமி மிட்டலின் ஆர்ச்சிலார் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் எனும் ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனம் 42,000 கோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறது. டீல் ஆஃப் த இயர் என்று கொண்டாடப்பட்ட இந்த விற்பனையில் 19,400 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு இழப்பு. அதே SR ஸ்டீல் குழுமத்தின் SR பவர் நிறுவனத்தை அதானி விலைக்கு வாங்கியிருக்கிறார். இதற்காக 12,000 கோடி ரூபாய் வங்கிக் கடனில் 9,400 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து தந்திருக்கிறார் நரேந்திர மோடி. கடந்த 7 ஆண்டுகால பாஜக ஆட்சியின் பொருளாதார சீர்கேட்டினால் வீழ்ச்சியடையும் நிறுவனங்களை தனது கூட்டாளிகளான பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் மூலம் அடிமாட்டு விலைக்கு வாங்க ஏதுவாக அவர்களது வங்கிக் கடனை தள்ளுபடி செய்து வங்கிகளை திவாலாக்குவதுதான் பாஜக கண்டுபிடித்திருக்கும் விஞ்ஞான ஊழல். நஷ்டத்தை நாட்டு மக்கள் தலையில் எழுதிவிட்டு லாபத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது. பிறகு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் அந்த தொகை கார்ப்பரேட் முதலாளிகளிடமிருந்து பாஜகவுக்கு நன்கொடையாக வந்து சேர்கிறது. இப்படி 2004 ஆம் ஆண்டிற்கு பிறகு தேர்தல் நன்கொடையாக மட்டும் இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு வந்த பணம் 1,000,000 கோடி ரூபாய். அதில் பாஜகவுக்கு வந்து சேர்ந்த தொகை மட்டும் 94%. தன்னை எதிர்ப்பவர்களையெல்லாம் தேச துரோகிகள், ஆன்டி இந்தியன்கள் என்று முத்திரை குத்தும் பாஜகவின் உண்மை முகம் இதுதான்.